hey dear kids, good morning to all. i believe that you all are happy, healthy and completely safe. Yesterday, it's actually an english class, but i've given you social video class. and in social, we have already started our unit 2, hydrosphere. near kolampati namapadachya, already term one, atmosphere, so here we are. லேர்னிங் அபவுட் ஹைட்ரோஸ்ஃபியர் நம்மளோட வாட்டர் பாடிஸ் நம்ம ஏர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா வாட்டர் எல்லா டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஹைட்ரோஸ்ஃபியர் ஸோ அதை பற்றி எல்லாம் நம்ம இன்ட்ரோடக்டரி பார்ட்டில் நல்ல மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இனி யூனிட் டூ ஹைட்ரோஸ்ஃபியரில் இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம எக்ஸ்டென்சிவாக அந்த ஒரு வாட்டர் பாடிஸ் பற்றி படிக்க போகிறோம் இந்த வாட்டர் பாடிஸ் வந்து சிமிலர் டு யூனிட் டூ வாட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்க சோர்சஸ் ஆஃப் வாட்டர் நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ரிவர் வாட்டர் லேக் வாட்டர் சீ வாட்டர் பாண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பற்றி நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்குல்ல அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரும் அதுவும் இருக்கும் நம்ம அதில் படிச்ச எல்லா வாட்டர் சோர்சஸ் வாட்டர் பாடிஸும் இருக்கும் பிளஸ் இங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாட்டர் பாடிஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ பார்க்கலாம் எவ்ரி ஒன் ஓபன் யோர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் ஒன் நாட் நைன்ல நம்ம ஆல்ரெடி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்வியர் பார்த்துட்டோம் டிஃபைன் ஈச் டைப் ஆஃப் வாட்டர் பாடி அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ஓகே ஸோ இந்த செகண்ட் ஒன் ஓகே சோ நவ் எவ்ரி ஒன் ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் டில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரைக்கும் முடித்தோம் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் சிஸ்டம் ஸ்கூல் அந்த ஆக்டிவிட்டி வரைக்கும் நம்ம முடிச்சோம் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் என்னென்னு ஆல்ரெடி ஃபோர்த்லேயும் படித்தாச்சு அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லேயும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி வந்து ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் அந்த டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இங்கே இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்ஃபியர் அதாவது இந்த நீர் கோளத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் இருக்குது இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து பின்னாடி ஆன்சர் ப்ரீஃப்லேயே இல்லை இருக்குது ஸோ நல்ல மாதிரி புரிஞ்சு ஹைட்ரோஸ்பியரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த ஹைட்ரோஸ்பியர்னா என்ன நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வாட்டர் சோர்சஸ் அல்லது வாட்டர் பாடி நீர் நிலைகள் அது என்னவாக இருக்கட்டும் ரிவராக இருக்கட்டும் லேக்காக இருக்கட்டும் சீயாக இருக்கட்டும் ஓஷனாக இருக்கட்டும் பேயாக இருக்கட்டும் கல்ஃபாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் எந்த ஒரு நிலையில கிரவுண்ட் வாட்டரா இருக்கட்டும் அண்டர் கிரவுண்ட் வாட்டரா இருக்கட்டும் எந்த ஒரு நிலையில நீர் இருந்தாலும் அது அனைத்தும் சேர்ந்தது தான் ஹைட்ரோஸ்ஃபியர் ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன ஹைட்ரோஸ்பியர் இந்த உயிர் ஹைட்ரோஸ்பியர்னா என்ன தண்ணி நீர் பரப்பு அப்படிதானே நீர் மொத்த உலகில் இருக்க நம்ம பூமியில இருக்கக்கூடிய மொத்த நீர் நிலப்பரப்பின் சாரி நீர் பரப்பின் சேர்க்கை தான் ஹைட்ரோஸ்ஃபியர் உயிர் நீர் கோளம் ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன அதுல மெயினா இருக்கிறது என்ன நீர் கோளத்துல மெயினா இருக்கிறது என்ன நீர் அப்படிதானே அப்ப அந்த நீர் தண்ணியோட தேவை என்ன நம்ம எல்லாருக்கும் எல்லா டே டு டே நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரஷிங் யோர் டீத் ப்ரஷிங் ஆர் டீத் டு எண்ட் ஆஃப் யோர் டே எல்லாத்துக்குமே நமக்கு தண்ணி வேணும் குளிக்கணும்னா தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா டு டு க்ரோ பிளான்ட்ஸ் அதுக்கு நமக்கு தண்ணி வேணும் டூ ஃபார் த சர்வைவல் ஆஃப் அனிமல்ஸ் அனிமல்ஸோட சர்வைவல்க்கு தண்ணி வேணும் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் திஸ் world நீட்ஸ் வாட்டர் தண்ணி இல்லைன்னா ஏதாவது முடியுமா முடியாது ஸோ நம்மளோட அனைத்து அன்றாட வாழ்க்கைக்கும் நமக்கு தேவையான எல்லாமே தேவை நமக்கு தேவை தண்ணி தான் எல்லா விதமான வேலைகள் நம்ம டே டு டே ருட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை தேவையது தண்ணி அப்படிதானே ஸோ அது மட்டும் இல்ல நமக்குன்னு மட்டும் இல்லை தாவரங்களா இருக்கட்டும் அனிமல்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அது மாதிரி தண்ணி இல்லைன்னா அந்த ஒரு வாட்ரு சைக்கிள் வாட்ரு சைக்கிள் நீங்க என்னன்னு படிச்சிங்க ஞாபகம் இருக்கா கொஞ்சம் பிள்ளைங்க தான் பார்த்துருக்கீங்க சயின்ஸ்ல வீடியோ அது பார்க்கலன்னா நான் வாட்டர் சைக்கிள் என்ன மென்ஷன் பண்றேன்னு சொல்றேன்னு தெரியாது வாட்டர் சைக்கிள்னா என்ன தண்ணி இவாப்ரேட் ஆகி நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய தண்ணி இவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகி அது கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அது ப்ரிசிபிடேட் ஆகி திரும்ப ரெயினா நமக்கு வருது ஸோ இந்த தண்ணி நீர்நிலைகளில் நீர் இல்லைன்னா வந்து இவாப்ரேஷனும் நடக்காது ஃபார்மிங் ஆஃப் கிளவுட்ஸும் நடக்காது பிளஸ் வாட்டர் ரெயின் ஃபாலும் இருக்காது ஏன்னா மேகங்கள் precipitate ஆகி அது ஹெவியர் ஆகி தான் மழை மாறியா நமக்கு பொழிது நம்ம வாட்டர் சைக்கிளில் படிச்சோம் சோ தண்ணீர் இல்லைன்னா க்ளவுட்ஸும் ஃபார்ம் ஆகாது ரெயினும் கிளவுட்ஸ் rain ரெயினும் ஃபார்ம் ஆகாது அப்படி தானே ஸோ அதுதான் அங்க இப்படியே ஆ கொடுத்துருக்காங்க வாசிங்க ஒவ்வொரு லைனாக வாசிங்க we நீட் வாட்டர் டு கேரி அவுட் மெனி ஆக்டிவிட்டீஸ் in our டே டு டே லைஃப் தண்ணி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தண்ணி வந்து மிக அவசியமா இருக்கு இல்லையா வாட்டர் டு ட்ரிங்க் டேக் பாத் குக் ஃபுட் etc தண்ணி அருந்தவும் நம்ம தாகத்தை தணிக்கவும் அதே மாதிரி நம்ம குளிக்கவும் குக்ஃபுட் ஆஹ் சமைக்கவும் எல்லாத்துக்கும் பிரஷ் பண்ணவும் இல்ல டாய்லெட் போறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தண்ணி தான் தேவை அப்படிதானே ஆனிமல்ஸ் ஸ் ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் தேர் சர்வைபல் தாவரங்களும் அதே மாதிரி விலங்குகளும் எல்லா விலங்கு எல்லா உயிரினங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை உயிர் வாழ்க்கைக்காக தண்ணீர் தேவைப்படுது இல்லையா இஃப் தேர் ஆஃப் தேர் நோ வாட்டர் தண்ணி இல்லைன்னா த கிளவுட்ஸ் உட் நாட் பி ஃபார்ம் மேகங்கள் உருவாகாது அண்ட் தேர் உட் பி நோ ரெயின் தன் மேகம் இல்லைன்னா

when the clouds get heavier rainfall happens so தண்ணி இல்லனா, இவாப்ரேஷனும் இல்ல கிளவுட் ஃபார்மிங்கும் இல்ல மேகங்களும் உருவாகாது மேகங்கள் உருவாகலனா, மழையும் இருக்காது அப்போ வாட்டர் சைக்கிளும் இருக்காது மொத்தத்துல நீர்நிலைகள்ல தண்ணி வற்றி போகும் அப்படித்தானே சரி அதுதான் இது பேக்ல கொஷின்ல இருக்கு So, நம்ம தண்ணி நம்மளோட அன்றாட தேவைக்கு எப்பவுமே அவசியம் தண்ணி நமக்கு மட்டும் இல்லை ஆனிமல்ஸாக இருந்தாலும் பிளான்ஸுக்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே டு லிவ் அண்ட் we need water, and if water is not there, if we don't have water, water cycle doesn't happen, water வாட்டர் சைக்கிளில் இருக்கக்கூடிய clouds வந்து ஃபார்ம் ஆகாது clouds இல்லைன்னா தே cannot நாட் மேக் ரெயின் ஆல்சோ தே கே நாட் ப்ரொடியூஸ் ரெயின் ஸோ தெர் வில் பி நோ வாட்டர் சைக்கிள் ஸோ வாட்டர் ஹைட்ரோஸ்ஃபியர்ல இருக்கக்கூடிய மெயின் கண்டான வாட்டர் நமக்கு இல்லைன்னா எதுவுமே இல்ல அதுதான் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் இந்த நீர்கோளத்தின் முக்கியத்துவம் பேக்ல கொஷின்ல இருக்கு நல்லா புரிஞ்சா ஈஸியா படிக்கலாம் எனி டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ஒன்றும் இல்ல நீங்க அந்த சோர்சஸ் ஆஃப் வாட்டர்ல படிச்ச அதே இதுதான் வேற பெருசா ஒண்ணுமே இல்ல லேக்னா என்ன சொல்லி கொடுத்தேன் லேக்னா என்ன சொல்லி கொடுத்தேன் ஒரு பெரிய அ பிக் வாட்டர் பாடி which is surrounded by land land வந்து நான் வந்து black color ல போட்டுக்கறேன் okay land எல்லா இடத்தலயும் land தான் surround ஆக இருக்கும் புல்வெளி இது அதுன்னு நம்ம நீ நில நிலபரப்பால சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்நிலை தான் lake எல்லா பக்கமும் land ஆல் சூழப்பட்டிருக்கும் and அதோட depth பாத்தீங்கனா இப்போ ரிவர்ஸை விட ஆழமா இருக்காது ஆனா பாண்ட்ஸ் குளங்களை விட ஆழமா இருக்கும் ஓகே அதோட இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்மளால அளக்கவும் முடியாது ஒரு சில லேக்ஸ் வந்து ஸ்மாலா இருக்கும் சில லேக்ஸ் வந்து பிக் லேக்ஸ் இருக்கும் ஸோ அதோட மெயின் கான்செப்ட் என்ன லேக்ஸ் வந்து ஃபுல்லா தண்ணி அந்த நீர்நிலை வந்து ஃபுல்லா நிலத்தால சூழப்பட்டிருக்கும் லேண்ட்னால சூழப்பட்டிருக்கும் லேண்டுங்கிறதுனா நான் எல் எல்னு போட்டிருக்கேன் ஓகே ஸோ இது வாட்டர் பாடி இந்த ப்ளூ கலரில் நான் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன்ல அது வாட்டர் பாடி அது அவ்வளோதான் அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் லேக் முடிஞ்சுது ஓகே இந்தியாவில் இருக்க லேக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம் அது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகே ஸோ த லேக் பிக்சர் பாருங்க புக்கில் இருக்கிற பிக்சர் பாருங்க சி இட் இஸ் கவர்ட் பை லேண்ட் இன் ஆல் சைட்ஸ் இட் இஸ் சரவுண்டட் பை லேண்ட் இன் ஆல் சைட்ஸ் ஓகே தட் இஸ் கால்ட் அ லேக் ஏரி தமிழில் ஓகே தானே ஸோ லேக் சால்டி லேக்கும் இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க ஓகே போக போக கிளாஸஸில் எனி பாண்ட் பாண்டுன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன குளம் அது ஆம்பல் பூ இந்த தவ தாமரைப்பூவெல்லாம் அழகழகாக பூத்திருக்கும் இல்லை பார்த்துருக்கீங்க சின்ன சின்ன டாக்ஸ்வான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பாண்ட் குளங்கள் ஸோ இந்த லேக்குக்கும் குளத்துக்கும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் நான் அந்த சயின்ஸ் பார்ட் ஒன் வீடியோலேயே சொல்லி கொடுத்தேன் பாயிண்ட்னா ஆழம் கம்மியா இருக்கும் லேக்னா ஆழம் ஜாஸ்தியா இருக்கும் ஞாபகம் இருக்க இந்த பாயிண்ட் லேக் ஆழம் ஜாஸ்தியா இருக்கும் டெப்த் பாண்டுக்கு வந்து லேக் ஆனா சின்ன ஒரு ஆழமா தான் இருக்கும் அதனால தான் லேக்ஸில் ஸ்விம்மிங் அவ்வளவா தெரியாதுன்னா லேக்ஸ்ல போய் குளத்துல போய் குளிக்கலாம் பிரச்சனை இருக்காது ஆனால் ஏரியில் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆழம் கொஞ்சம் அதிகம் ஆனால் இது ரெண்டுமே என்ன அந்த நிலப்பரப்பால் சூழப்பட்டது தான் லேக்கும் சரி பாண்டும் சரி இட் இஸ் சரௌண்டட் பை லேண்ட் ஏரியாஸ் ஆன் ஆல் சைட்ஸ் எந்த பக்கத்தில் நம்ம திரும்பி பார்த்தாலும் என்ன லேண்டால சூழப்பட்டிருக்கும் நிலத்தால நிலத்தால் சூழப்பட்டிருக்கும் ஸோ ஒரு சிறு என்ன ஒரு சின்ன ஒரு ரிசர்வ் ஆயர் மாதிரி தான் இந்த லேக் பாண்ட் எல்லாம் ஓகே சார் இதில் மெயின் இது என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இந்த டெப்த் தான் லேக்கு டெப்த் அதிகம் பாயிண்ட்டுக்கு டெப்த் கம்மி இந்த பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் வீடியோ சயின்ஸ்ல சொல்லி கொடுத்தாச்சு அடுத்த பிக்சர்ல பேஜ் ஒன் தேர்ட்டின்ல அடுத்த பிக்சர்ல இது என்னம்மா இது என்ன இட்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு சிறு நீரோடை இப்போ நம்ம ரிவர்ஸ் கூட நீரோடை தான் ஆனால் பெரிய நீரோடைகள் ரிவர்ஸ் வந்து தே ஃப்ளோ ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த எண்ட் டு அதர் பார்ட் ஆஃப் த எண்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் வந்து கடல்லையும் பெருங்கடல்லையும் தான் சங்கமிக்கும் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த ரிவர்ஸ் லேக்ஸ் எல்லாம் போய் சேரக்கூடிய சிறு நீரோடைகள் ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ஓகே அது சின்ன ஒரு நீரோட்டம் மாதிரி அவ்வளோதான் ஓகே அதான் ஸ்ட்ரீம் ஃப்ரெஷ் வாட்டர் ஓகே ஃப்ரெஷ் வாட்டரால் நன்னீரால் இருக்கும் அது சால்ட்டு வாட்டர் அதிகமாக இருக்காது பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோயிங் ஸோ மேக்ஸிமம் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் தான் நமக்கு இருக்குது அண்ட் அது சின்ன நீரோடைகள் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ட் ஒன் வீடியோ சயின்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது நான் கேளுங்கள் பாருங்கள் அது போய் சரியா சரி ஓகே ஓகே ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட் ரிவர் ரிவர் நான் சொன்ன மாதிரி தே ஆர் பிக் ஸ்ட்ரீம்ஸ் ரிவர் கூட ஸ்ட்ரீம் நீரோடை மாதிரி தான் ஆனா பெருசு ரெண்டு பக்கங்களும் லேண்டால சூழப்பட்டு இப்படியே ஒழுகும் ரிவர் வந்து ஒரு இடத்துல கட்டுப்பாடோடு அப்படியே தங்கி நிக்காது இப்ப லேக் போண்ட் எல்லாம் நம்ம எடுக்கும்போது இஃப் யூ சி திஸ் பிக்சர் பாண்ட் பாண்ட் வந்து அந்த இடத்துல அப்படியே தங்கி கிடக்குது இல்லையா இந்த தண்ணி வந்து தங்கி கிடக்குது ஸ்ட்ரீம் அப்படியா இல்ல ஒழுகிட்டே இருக்குது ஓடை நீரோடை ஸோ அந்த தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா ஓடிக்கிட்டே இருக்கும் அண்ட் லேக் பார்த்தீங்கன்னா கூட ஒரு இடத்துல அப்படியே தங்கி நிற்கும் ஆனா ரிவரோ ஸ்ட்ரீமோ அப்படி தங்கி கூடியது இல்ல ஸ்ட்ரீம்ஸ் தேர் ஆல்சோ ரன்னிங் த வாட்டர் ரன்ஸ் அலாங் த லேண்ட் பாடிஸ் அண்ட்

ஓகே ஓகே ஹாவ் யூ யூ அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஓடக்கூடிய நதி அல்லது ஆறு ஆறு காவிரி எக்ஸாம்பிள் தானே ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஆஃப் ஃப்ளோயிங் ஓன்ட் கெட் ஸ்டாக்னன்ட் இன் ஒன் பிளேஸ் ஒரு இடத்துல அப்படியே கட்டி நிற்காது அது ஒழுகக்கூடிய தன்மை உள்ளது அதனால அந்த உப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும் ரிவர்ஸ் அண்ட் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் ஒன் ஃபோர்டீன் ஸ்கிப் அவுட் ஓவர் டு த ஓஷன்ஸ் ஓஷன்ஸ்னா என்ன பெருங்கடல் இது நான் சொல்லி கொடுத்தேன் சிக்கும் ஓஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதுவும் நான் பார்த்தோன் வீடியோ சயின்ஸ் வாட்டர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் சோர்சஸ் சோர்சஸ் ஆஃப் வாட்டர்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓஷன்ஸ்னா பெருங்கடல் சீனா கடல் அவ்வளவுதான் ஓஷன்ஸ்னா வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் பெரிய வாட்டர் பாடிஸ் வாஸ்ட் வாட்டர் பாடிஸ்னா என்ன பெருங்கடல் மிக பரந்த பெரிய நீர் பரப்பை கொண்டது அண்ட் மோஸ்ட்லி இது வந்து காண்டினன்ஸ் கான்டினன்ஸை செப்ரேட் பண்ணுவோம் ஹவு மெனி continents ஆர் continents there? We have studied ஆல்ரெடி in our எர்த் லெசன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லை கண்டங்கள் எவ்வளோ கண்டம் இருக்குது செவன் காண்டினன்ட்ஸ் இருக்குது நம்ம படித்தோம் know. அந்த ஒரு ஏ ஃபோர் என்னோ எஸ்சி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா a4 ஏ ஃபோர் என்எஸ்சி என்ஓஎஸ்சி அமெரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா யூரோப் எல்லாம் படித்தோம் அதுதான் ஓகே அண்டார்டிகா ஆப்ரிக்கா இதான் ஏ ஃபோர் ஓஎஸ்சி அது ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த செவன் காண்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையாம்மா ஒவ்வொரு காண்டினென்ட்ஸையும் செப்பரேட் பண்ணக்கூடியது டூ காண்டினென்ட்ஸை செப்பரேட் பண்ணக்கூடிய த ஓஷன் அது சி கிடையாது டூ காண்டினென்ட்ஸை செப்ரேட் பண்ணுறது சி இல்லை இட்ஸ் ஓஷன் ஓகே ஸோ தே செப்ரேட் continents ஃப்ரம் ஒன் another, continents கண்டங்களை பிரிக்கும் மிக பரந்த பெரிய நீர் பரப்பு தான் ஓஷன்ஸ் okay, ஓகே ஓஷன் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் சால்டி நேச்சர் உப்பு தன்மை இருக்குது ஓகே எப்போவுமே கடல் நீர்னால உப்பு salty, salty நேச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம படித்தோம் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டரில் அதெல்லாம் போய் பாருங்க அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணி படிக்க முடியுது அப்புறம் எவ்வளவு ஓஷன்ஸ் இருக்கு அதுவும் நம்ம எடுத்த லெசன்ல படிச்சோம் பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சதர்ன் ஓஷன் ஆர்க்டிக் ஓஷன் ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டடிட் திஸ் ஐ திங்க் ஃப்ரம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஆர் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க படிக்கிறீங்க ஃபைவ் ஓஷன்ஸ் இருக்கு பெசிஃபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சதர்ன் ஓஷன் ஆர்க்டிக் ஓஷன் ஆர்க்டிக் எழுதும்போது ஏஆர் சிடிஐ சி ஆர் ஓகே ஆனா சொல்லும்போது நம்ம ஆர்க்டிக் அப்படின்னு பிரிச்சு சொல்லாம சேர்த்து ஆர்க்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சதர்ன் ஓஷன் சவுத்தர்ன் ஓஷன் அப்படி சொல்லாதீங்க இட்ஸ் சதர்ன் சொல்லுங்க சதர்ன் சவுத்தர்ன் சொல்லக்கூடாது சவுத்னு சொல்லலாம் இப்ப Northனு சொல்லும் போது நார்தர்ன் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் அதே மாதிரி சவுத் சவுத்தர்ன் சொல்லக்கூடாது சதர்ன் okay southern ocean arctic ocean pacific ocean atlantic ocean indian ocean southern ocean and arctic ocean have you understood okay Dana. so there are five oceans so in the uh, oceans there are vast water bodies see vast water bodies La, mega பரந்த பெரிய நீர் பரப்பு கண்டங்களை ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிக்கும் மிக மிக பரந்த நீர் பரப்பு தான் ஓஷன் உப்பு தன்மை அதிகமா இருக்கும் அதோட நேச்சர் என்ன உப்பு தன்மை அதிகமா இருக்கும் ஓஷன்ஸ் இருக்கு பெசிஃபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் சதன் ஓஷன் கடல் கடலும் வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் தான் ஆனா ஓஷனை கம்பேர் பண்ணும்போது கடலோட அந்த நீர் பரப்புங்கிறது கம்மி வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் பட் ஸ்மாலர் தேன் ஓஷன்ஸ் இன் சைஸ் அது ஞாபகம் வச்சுக்கணும் ஓஷன்ஸ்னா தமிழ்ல ஞாபகப்படுத்தி பாருங்க ஓஷன்ஸ்னா பெருங்கடல் சீஸ்னா கடல் அதுக்காக சீஸ் வந்து ரொம்ப சிறுசு அப்படின்னு இல்லை கடல் நம்ம பார்க்கும் போது எவ்வளவு பெருசா இருக்கு கொலைச்சல் பீச் போய் பாருங்க பீச் ஏரியால அந்த சீ இது பார்க்கும் போது எவ்வளவு பெருசா இருக்கு இட்ஸ் பிக் ஆம சோ ஓஷன் பெருங்கடலை கம்பேர் பண்ணும் பொழுது சீ வந்து ஸ்மாலர் இன் சைஸ் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஓகே சோ சீஸ் ஆர் ஆல்சோ வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் பட்மாலர் தேன் சைஸ் சீஸ் ஆர் ஆல்சோ வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் கடல்களும் பெரு பெரிய அதாவது மிக பரந்த பரந்த நீர் பரப்பை கொண்டது தான் ஆனால் பெருங்கடலை கம்பேர் பண்ணும் பொழுது சிறு சிறு சிறியது ஓகே they are partly closed by land and opens up to the ocean இதுக்கு மேக்சிமம் கரை இருக்கு கடலுக்கு மேக்சிமம் கரை இருக்கு ஸோ அதனுடைய ஒரு பகுதி கரையால அல்லது நிலப்பகுதியால சூழ்ந்திருக்கப்பட்டது அண்ட் மேக்சிமம் அது வந்து ஓப்பன் அப் பண்ணக்கூடியது ஒரு பெரிய ஓஷனுக்கு ஒரு பெருங்கடலுக்கு தான் அது ஓபன் அப் ஆகும் அதோட இன்னொரு மறுபாகம்னு இருக்குல்ல இந்த மறுபகுதி அது வந்து ஓஷனோட கனெக்ட்ல இருக்கும் ஓகே ஸோ அதுதான் பை லேண்ட் கடலுக்கு எப்பவுமே கரை இருக்கு அப்படிதானே ஸோ அந்த கடலுக்கு ஒரு பகுதி கரையாலையோ இல்லை ஒரு நிலப்பகுதியாலோ சூழப்பட்டிருக்கு அண்ட் அதோட மறுபகுதி அல்லது மீதி பாகம் அல்லது மறுபகுதி வந்து ஓஷனுக்கு பெருங்கடலுக்கு ஓப்பன் அப் திறந்துருக்கு ஓகே தானே சி வாட்டர் சால்ட் இன் நேச்சர் அது நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோல படித்தோம் சயின்ஸ் பார்ட் ஒன் வீடியோல படிச்சுட்டோம் ஓகே தானே ஸோ அப்போ uh, sea water salty in nature and example வந்து arabian sea கொடுத்திருக்காங்க okay okay ma so example inga arabian sea கொடுத்திருக்காங்க the same பாருங்க this is sea you all know illa kare iruk and adudey marupagam it opens to the ocean okay okay have you seen this picture clearly okay next நம்ம இந்தியால arabian sea example பாத்தீங்கனா best example Arabian sea and ocean Indian ocean okay ocean one they they are vast water very vast water bodies which separates continents from one another mostly salty in nature sea one of course they are also vast water water bodies but when compared to ocean Arabia sea sea are smaller in size okay so எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இந்தியன் ஓஷன் அரேபியன் சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டூ எக்ஸாம்பிள்ஸ் சி எடுக்கும்போது அரேபியன் ஓஷன் எடுக்கும்போது இந்தியன் ஓஷன் அது தாண்டி ஓஷன்ஸ் சொல்லும் போது இல்லையா சி சொல்லும் போது ரெட் சி மெடிடரேனியன் சி அப்படின்னு நிறைய சி இருக்கு உலகத்தில் இந்தியாவில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் அரேபியன் ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் let us know fact important one mark potuwehe one mark okay it is incredible that a wide variety of earth's living organisms exist within the oceans it is incredible that a wide variety of earth's living organisms exist within the oceans incredible na Oru uru ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா மேக்சிமம் நமக்கு இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ் பல விதமான இல்ல பல வகையான பல்வேறு வகையான உயிரினங்கள் பெருங்கடல் வாழ் தான் இருக்கு மேக்சிமம் ஓஷன்ல வாழக்கூடிய பெருங்கடல்ல வாழக்கூடிய ஸ்பீஷிஸ் தான் இருக்கு அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ் தான் இருக்கு நமக்கு பல்வேறு கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கும்ல அதுல வந்து maximum வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து பெருங்கடல் வாழ் ஓஷன்ல தான் இருக்கு சீல கூட இல்ல ஓஷன்ல தான் இருக்கு so thats தட்ஸ் an interesting fact am i right so அது ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா wide variety பல்வேறு வகையா இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல பலதுமே கடல் வாழை தாண்டி ஒரு பெருங்கடல் வாழ் உயிரினங்களாகத்தான் இருக்கு ஓகே தானே சோ ஒன் மார்க் மார்க் பண்ணிக்கோங்க இனி அடுத்ததும் ஒன் மார்க் தான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க சம் ஆஃப் த லாங்கெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இன் இந்தியா ஆர் கேஞ்சஸ் யமுனா கோதாவரி கிருஷ்ணா அண்ட் காவேரி அதாவது இந்தியால நமக்கு நிறைய ரிவர்ஸ் இருக்கு இது தாண்டி வேற நிறைய ரிவர்ஸ் இருக்கு ஓகே சோ மெயின்லி அதில் லாங்கஸ்ட் லாங்கஸ்ட்னு வச்சு நீ லாங்கஸ்ட்னால் நீளமான மிகவும் நீளமாக பாயக்கூடிய அந்த இந்திய நதிகளில் சிலது என்ன கேஞ்சஸ் கங்கை ஆறு யமுனை யமுனா யமுனை ஆறு கோதாவரி கோதாவரி ஆறு கிருஷ்ணா கிருஷ்ணாறு அண்ட் காவிரி ஆறு ஸோ அதில் காவிரி ஆறு தான் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கு கேஞ்சஸ் யமுனா கோதாவரி ஆல் லைக் நார்த் இந்தியன் मोस्ट महाराष्ट्र उत्तराखंड हिमालयिजेट आगे अब पढ़ चाहिए मार्केट वे गंगा गंगा गांजस् यमुना कृष्णावरी ஓகே தானே ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும் ஸோ இதுதான் இது தாண்டி நிறைய இருக்கு ஜீலம் ரிவர் நிறைய இருக்கு ஓகே ஸோ லாங் லாங்கஸ்ட் வந்து இதெல்லாம் தான் பிரம்மபுத்ரா ரிவர் இண்டஸ் ரிவர் நர்மதா இது இது மாதிரி நிறைய ரிவர்ஸ் இருக்கு பட் அதுல லாங்கஸ்ட் இதுதான் கேஞ்சஸ் யமுனா கோதாவரி கிருஷ்ணா அண்ட் காவேரி ஓகே சரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க் இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் விசிட் பண்ண ஒரு வாட்டர் பாடி நம்ம ஊரில் இருக்க குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து என்ன நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு இல்லை வந்து கன்னியாகுமரியில் நம்ம விசிட் பண்ண அந்த முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் ஓ நீங்கள் விசிட் பண்ண வாட்டர் பாடி பற்றி அதோட பேர் எழுதி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுங்க எப்போ நீங்கள் போனீங்க பார்க்கும்போது எப்படி எவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னு யூ கேன் ரைட் அ ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த வாட்டர் பாடி வாட் யூ ஹாவ் விசிட்டட் நீங்க போய் சந்திச்ச நீங்க போய் பார்த்து வியந்த ஒரு வாட்டர் பாடி நீர் பரப்பு பற்றி எழுத சொல்லியிருக்கு இந்த ஹோம்ஒர்க்கு நான் உங்களுக்காக கீ போட முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்துருப்பீங்க இல்லை சிலவங்க நார்த் இந்தியாலே போய் பார்த்துருப்பீங்க அப்படி தானே ஒரு சிலவங்க வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வட்ட ஃபால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே இதுக்கு கீ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இது நீங்களாக கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க் ஓகே சரி நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் ஒன் சிக்ஸ்டீன் ஃபிளிப் ஓவர் டு த நெக்ஸ்ட் பேஜ் இங்கே ஸோ சீஸ் ஓஷன் சீஸ் ரிவர்ஸ் எல்லாம் வாட் இஸ் தட் ஓஷன் சீஸ் பற்றி நம்ம படிச்சாச்சு அடுத்த ரிவர்ஸ் ரிவர்ஸ்னா நான் என்ன சொன்னேன் ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி தானா ஆனால் லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ் பெரிய நீரோடைகள் அண்ட் ரெண்டு இடத்துலேயும் தட் ஃபுளோஸ் ஓவர் த லேண்ட் ரெண்டு இடங்கள்லையும் ஒரு நிலத்தை நிலத்தை சரவுண்ட் பண்ணி சரௌண்ட்னா இப்படி பாயும் பொழுது இந்த இடமும் லேண்ட் இந்த இடமும் லேண்ட் அப்படி ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் அப்படியே நீர் வந்து பாயும் அப்படிதானே ஓடும் நீர் ஒழுகி ஓடும் அதோட இர பகுதிகள்லையும் ரெண்டு சைட்லையும் லேண்டால சூழப்பட்டிருக்கு நீளத்தால் சூழப்பட்டிருக்கு ஸோ லார்ஜ் ஸ்ட்ரீம் Flows over a land or land, pagdi la other one the pirich water the Madri other the river nadi. Have you understood? Have you understood? Okay, now if you read that sentence, you'll get a clarity. Rivers, I'm sorry, the seas. Okay, wait. Okay, rivers, rivers are large streams that flow over the land or nila pagdi பெரிய நீரோடைகள் சிறு நீரோடைகள் அப்படின்னா அது லென்த் வைஸ் ஆனா கூட அண்ட் இந்த விட் வைஸ் ஆனா கூட ஆழ பொறுத்து பார்க்கும் போதும் இட் இஸ் லார்ஜர் ஓகே சோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஓடக்கூடிய ரிவர்ஸும் இருக்கு ஒரு இடத்துல இந்த இந்தியாவையும் பங்களாதேஷையும் வந்து பிரிக்கிறது மாதிரியான ரிவர்ஸ் கூட இருக்கு ஓகே சோ ரிவர்ஸ் கங்கா ஓகே கங்கா தட் தட் ரன்ஸ் அலாங் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஓகே ரிவர்ஸ் ஆர் லார்ஜ் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஃப்ளோ ஓவர் த லேண்ட் தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் வித் ஜென்ரலி ஒரிஜினேட்டட் மவுண்டனஸ் ஏரியா வயசுல இருந்தே நம்ம அந்த சீனரி வரையும் பொழுது ஒரு மலை மலை பகுதியில இருந்து இப்படியே ஓடக்கூடிய நீரோட்டம் அது நம்ம வரைவோம் அப்படிதானே ஸோ அப்பவே நமக்கு தெரியும் சீனரி வரையும் பொழுதே மலை மலைப்பகுதிகளில் இருந்துதான் நதி நதி வந்து ஒரிஜினேட் ஆகி அங்க இருந்து நதி உற்பத்தி ஆகி அல்லது தொடங்கி அங்க இருந்து அப்படியே எங்க சங்கமிக்கும் அல்லது சீஸ்ல போய் சங்கமிக்கும் அப்போ மலைகளில் இருந்து தொடங்கி அதனுடைய ஓட்டத்தை தொடங்கி எங்கு போய் சங்கமிக்கும் ஓஷன்ஸ் ஆர் சீஸ் பெருங்கடலையோ கடலையோ போய் சென்றடையும் ஓகே தானே சோ தேர் ஃபிரெஷ் வாட்டர் பாடி சால்டி நேச்சர் கிடையாது தான் நன்னீர் அந்த சால்ட் கண்டன்ட் சுத்தமா இருக்காது பிகாஸ் தே ரன் அலாங் தே கெட்மெண்ட் ஒரு இடத்துல அப்படியே கட்டி நிக்காதுங்கிறது வந்து சுத்தமான இருக்கும் அண்ட் மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல இருந்து மலைப்பகுதிகளில் இருந்து தொடங்கி ஓடி நதிகள் சாரி கடலையோ கடல்களையோ கடல்களிலேயோ பெருங்கடல்களிலேயோ போய் சங்கமிக்கும்

கிளாரிட்டி ஓகே சோ திஸ் மோஸ்ட்லி உத்தராகண்ட் ரீஜியன்ல தான் இருக்கு அண்ட் இட் இட் ரன்ஸ் அலாங் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஓகே சோ நெக்ஸ்ட் இஸ் லேக் லேக்னா என்ன உங்களுக்கு தெரியும் நான் இப்போ பிக்சர்ல போக்கில் பிக்சர்ல சொல்லியாச்சு பிக்சர் போட்ட போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இது போக பாட்டூன் வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு லேக் ஒன்றும் இல்ல வாட்டர் பாடி பை லேண்ட் ஆன் ஆல் சைட் ஒரு ஒரு சின்ன சின்ன போ போர்ஷன் இல்லை சை லேட்ஸும் இருக்கு வாட்டர் பாடி பாடியோ லார்ஜ் வாட்டர் பாடி விச் சரௌண்டட் பை லேண்ட் ஆன் ஆல் சைட் எல்லா இடத்துலையும் நிலத்தால சூழப்பட்ட நீர் நீர் பரப்பு தான் லேக் ஓகே தே ஆர் ஃப்ரெஷ் ஆ சால்ட் வாட்டர் பாடிஸ் ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்குது நன்னீரும் இருக்குது அதாவது உப்புத்தன்மை இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர் லேக்ஸும் இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸும் இருக்குது ஓகே ஸோ அதான் எக்ஸாம்பிள் வந்து கொள்ளேறு லேக் கொள்ளேறு லேக் வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது இட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நன்னீர் சால்ட்டி கண்டன்ட் இல்லை அந்த வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டர் தான் ஸோ கொள்ளேறு லேக் ஸோ யூ கேன் யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் ஆர் சம் அதை அதை பியூரிஃபை பண்ணி ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு பர்பஸஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம் அண்ட் ஃபார் ஹியூமன் பர்பசஸ் ஆல்சோ அடுத்தது இது சாம்பார்னு வாசிக்கக்கூடாது சம்பார் லேக் வாட் இஸ் தட் சம்பார் லேக் ஓகே தட் இஸ் அ சால்ட் வாட்டர் லேக் அண்ட் அது ராஜஸ்தான்ல இருக்குது ஓகே ராஜஸ்தான்ல சம்பார் லேக் ஸோ கொல்லேறு லேக் அண்ட் சம்பார் லேக் இது போக நிறைய லேக்ஸ் இருக்கு லேக் கேள்விப்பட்டிருப்பீங்க வேம்ப நாடு லேக் வேம்பநாடு காயல் சொல்லுவாங்க அஷ்டமுடி லேக் அஷ்டமுடி காயல் அதெல்லாம் கேரளால இருக்கு வேம்பநாடு அஷ்டமுடி எல்லாம் ஓகே அது போக நிறைய லேக்ஸ் இருக்கு ஓகே ஸோ லேக் வந்து என்ன லேக் வந்து என்ன சி திஸ் பிக்சர் திஸ் இஸ் சம்பா லேக் ஓகே சம்பா கூட பிக்சர் நான் ஜஸ்ட் கொடுத்திருக்கேன் இட்ஸ் சரவுண்டட் பை வாட்டர் பை

உள்ள வந்து அந்த ஒரு சின்ன இன்லெட் ஆஃப் வாட்டரோட இன்லெட் உள்ள இருக்கு தள்ளி அதை சூழ்ந்து இட் இஸ் சரௌண்டட் பை லேண்ட் நீர் நீளத்தால சூழ சூழ்ந்து இருக்கப்பட்ட ஒரு சின்ன நேரோ இன்லெட் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி தான் நம்ம கல்ஃப்னு சொல்லுவோம் ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உட்செல்லும் சிறிய குறுகிய பகுதி அதுதான் நிலத்தால் சூழப்பட்டு சீதிஸ் பிக்சர் நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் இங்க நீர் இருக்கா தண்ணி இருக்கா கடல் நீர் உட்செல்லும் சிறிய குறுகிய பகுதி தான் என்ன கல்ஃப் இதோட நேர ஆப்போசிட் தான் வரும் இதோட அப்படியே ஆப்போசிட் தான் பேன் வரும் இது வந்து என்ன தண்ணி வந்து உள்ள நேரோ மவுத்ல அப்படியே சூன் நேரோ மவுத்துல உள்ள இன்லெட் மாதிரி உள்ள போயிருக்கு. வெளிய பாத்தீங்கனா அப்படியே லேண்டால சூழப்பட்டிருக்கு. ஆனா பே சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட். அது நம்ம படிக்கும்போது will understand. see now you understood what is gulf? கால்ஃபுக்கு எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் கட்ச் அது போக கல்ஃப் ஆஃப் மன்னார் எல்லாம் இருக்கு ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஸோ அங்க வந்து மன்னார் அக்வாட்டிக் பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாம் இருக்கு ஆல்ரெடி தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க இந்த வாட் இஸ் தட் சோஷியல்ல சாங்ச்சுரிஸ் படிச்சப்போ படிச்சிருப்பீங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் ஸோ இது ஒன்னும் இல்லை இந்த சி இன்லெட் இது வந்து நேரோவா தான் இருக்கும் நேரோன்னா என்ன ரொம்ப குறுகிய பகுதி மிக குறுகிய பகுதி ஓகே அண்ட் அது சூழப்பட்டிருக்கிற நிலம் வந்து இட் வில் பி சரௌண்டட் பை லேண்ட் லேண்ட் தான் நான் பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன் வளைஞ்சிருக்க வளை கூடா அதுதான் ஏன்னா உள்ள வந்து இன்லெட் ஆஃப் சி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த வாட்டர் பாடி வந்து ரொம்ப நேரோவா குறுகிய இடத்துல இருக்கும் அந்த சி வாட்டர் பாடி ஓகே தானே சோ அதனாலதான் வளைகுடா ஓகே இட்ஸ் வளைகுடா வளைகுடா இது நான் ஏன் தமிழ்ல சொல்றேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இதே நீங்க பே எடுத்தீங்கன்னா இதான் கல்ஃப் இது ரான் ஆஃப் கட்ச் சொல்லுவாங்க அதான் இந்த வாட்டர் வாட்டர் இது பாத்தீங்கன்னா வெரி ஸ்மால் த ரான் ஆஃப் கட்ச் தான் சொல்லுவாங்க இது கல்ஃப் ஆஃப் கட்சி இதுதான் நான் சொன்ன மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க நேரோ வாட்டர் ஸ்பேஸ் வந்து நேரோவாக தான் இருக்கும் வாட்டர் கம்மியாக இருக்கும் அண்ட் அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய லேண்ட் சர்ஃபஸ் வந்து இட் வில் பி ஹையர் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட்டர் வாட்டர் வந்து நான் ப்ளூ கலரில் அப்படியே கலர் பண்றேன் நிறைய நிறைய through the world there are so many gulf areas okay so have you understood இதோட அப்படியே opposite தான் bay bay எடுக்கும் போது bay is a broad inlet of water body where the land curves inser, inside inside இதுல வந்து water body வந்து பெருசா இருக்கும் ஆனா land உள்ள curved ஆ இருக்கும் அதாவது அதான் விரிகுடா விரிஞ்சிருக்கும் அதாவது நிலப்பரப்பு குறுகி இருக்கும் ஆனா அந்த நீர் பரப்பு வந்து விரிஞ்சிருக்கும் கல்ஃபில் பாத்தீங்கன்னா வளைகுடா சின்ன ஒரு குறுகிய நீர் பகுதி தான் இருக்கும் ஆனா பேயில் பெரிய விரிஞ்ச ஒரு வாட்டர் பாடி இருக்கும் அண்ட் அதோட லேண்ட் வந்து குறுகி வளைஞ்சு கேர்வ்ட் ஆகி இருக்கும் ஸோ broad inlet of water water ஓட இன்லெட் வந்து ப்ராடாக இருக்கும் ஆனால் land வந்து curved உள்ள வந்து curved out ஆக இருக்கும் அது it will be like curved surface கம்மியான land with lot of water body இந்த water body வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் விரிகுடா அது வளைகுடா இது விரிகுடா ஸோ விரினாலே இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அந்த வாட்டர் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கும் ஆனா வளைகுடா நம்ம கல்ஃப் எடுக்கும் போது நேரோ வாட்டர் ஸ்பேஸ் இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும் சி ஹியர் வாட்டர் ஸ்பேஸ் பே ஆஃப் பெங்கால் பே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கு ஆஃப் பிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ இந்தியால பே ஆஃப் பெங்கால் ரொம்ப ஃபேமஸ் இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் பாடி அதிகமாக இருக்கு ஆனா அந்த இடம் வந்து லேண்ட் வந்து பாருங்க குறுகி உள்ள கர்வின்னா இருக்கு ஆனா வாட்டர் பகுதி வந்து அதிகமா இப்படி விரிஞ்சிருக்கு அப்படிதானே அப்படி தானே வித் ப்ளூ இட் செல்ஃப் சோ தட் யூ டோன்ட் கன்ஃப்யூஸ் ஓகே பே பெருசா இருக்கு அதே பிக்சர் நீங்க கல்ஃப் ஆஃப் கட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் யூ சி ஹியர் பாடி லேண்ட் விச் சரௌண்டட் பை தட் வாட்டர் பாடி பெருசா இருக்கு இல்லை இதே பிக்சர் இதுதான் கல்ஃப் ஆஃப் கட்ச் கட்ச் வந்து முன்னாடி இப்போ வந்து கேயு சிஹெச் சிஹெச்னு ஆக்கிட்டாங்க ஓகே போத்தார் ரெண்டுமே கரெக்ட் தான் இது கல்ஃப் கல்ஃப்ல வந்து நேரோ வாட்டர் ஸ்பேஸ் வாட்டர் ஸ்பேஸ் வந்து கம்மி நேரோவா குறுகிய இடத்துல இருக்கும் அண்ட் இட் இஸ் சரௌண்டட் பை லார்ஜ் வாட்டர் பாடி அதனால தான் இது வளைகுடா ஓகே நவ் இஃப் யூ டேக் பே பே சி த வாட்டர் பாடி அதிகம் வாட்டர் பாடி வந்து அதிகம் ஆனா லேண்ட் வந்து உள்ள கேவினாய் கம்மியான லேண்ட் தான் இருக்கு டோன்ட் சீ திஸ் ஏரியாஸ் பை பிக் வாட்டர் ஸ்பேஸ் வாட்டர் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு அதுதான் நம்ம பார்க்கணும் ஓகே தானே சோ இது வந்து வைட் இன்லெட் ஆஃப் வாட்டர் அண்ட் வேர் த லேண்ட் கர்ஸ் ஸ்மால்லி அப்ப அது எப்படி தமிழ்ல நம்ம சொல்றது எப்படி சொல்லுவோம் விரிகுடா உச்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி உச்செல்லும் நிலத்தால் சி உச்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட உச்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி பெரிய கடல் பகுதி ஓகே தானே ஓகே தானே தட் இஸ்இட் ஸோ அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணி நம்ம யோசிச்சுக்கிட்டால் போதும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து யூ ஹாவ் டு பே அண்ட் கல்ஃப் நமக்கு எப்போது கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் ஸோ மார்க் இட் ஆஸ் ஒன் மார்க் ஒன் மார்க் போட்டுக்கோங்க ஒன் மார்க் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இதுலேருந்து என்ன வேணால் நான் கேட்பேன் அது என்ன கேட்டாலும் எழுது தெரியணும் ஓகே தான சோ அதுல வந்து பேயோட எக்ஸாம்பிள் என்ன குடுத்து பே ஆஃப் பெங்கால் அது போக நான் சொன்ன மாதிரி ஹட்சன் பே பே ஆஃப் பிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கியூபால ஓகே சோ தட்ஸ் இட் அடுத்தது வந்து சி பே ஆஃப் பெங்காலோட அந்த சி பிராட் வாட்டர் சர்ஃபேஸ் ஆனா அதோட லேண்ட் வந்து உள்ள கர்வின் ஆயிருக்கு கம்மியான

பேக் அண்ட் லிசன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இஸ் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வந்து அப்படியே உப்பு தண்ணி வந்து அப்படியே பிரிஞ்சு ஒரு ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகி தான் லகுன் கடல்ல இருந்து உப்பு தண்ணி வந்து கொஞ்சமாக பிரிஞ்சதுன்னு டிஃப்ரெண்ட் லகூன்ஸ் இருக்கு ப்ளூ லகூன் லேக் சில்லிக்கா லேக் சில்லிக்கா இன் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய சோ தேட்ஸ் அ லேக் சிலிக்கா இன் ஒடிஷா ஓகே அது இல்லாமல் ஸ்மால் ப்ளூ லகூன்ஸும் இருக்கு ஒன்னும் இல்ல அச் ஆஃப் சால்ட் வாட்டர் செப்பரேட்டி சாண்ட் பேக் அதுதான் அந்த கடல்ல இருந்து உப்பு நீர் தனியாக பிரிந்து ஆழம் குறவான ஒரு நிலப்பகுதியில அப்படியே சேர்ந்து உருவாகும் நிலப்பரப்பு தான் லகூன் கடல்ல இருந்து உப்பு தண்ணி இருக்குல்ல அது வந்து தனியா பிரிஞ்சு அப்படியே செப்பரேட்டா ஒரு வாட்டர் பாடியா ஃபார்ம் ஆகி நிற்கும் அதுதான் ஒன்னும் இல்லை இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சி திஸ் பிக்சர் தீ ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த சம் சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் வாட்டர் ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதியா வந்து பிரிஞ்சு ஆழம் குறவான ஒரு நிலப்பகுதியா பிரிஞ்சு கிடக்கும் அதான் லகும். ப்ளூ லகூன் இருக்கு ஐஸ்லாண்ட்ல ப்ளூ லகுன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்மால் அண்ட் பிக் லகுன்ஸ் இருக்கு சில லகுன்ஸ் வந்து லேக்கா பிக்கா ஃபார்ம் ஆயும் இருக்கு லேக்னா என்ன பெரிய ஒரு ஏரி மாதிரி அதுல ஒரு ஏரி தான் என்ன இந்த சிலிக்கா லேக் ஓகே திஸ் சிலிக்கா லேக் இன் ஒடிஷா இதுதான் அதோட பிக்சர் இஃப் யூ கேன் லிட்டில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா திஸ் இஸ் த சிலிக்கா லேக் இன் அண்ட் இது டோட்டலி உப்பு தனியா இருக்கும் so இது என்ன இந்த லேக் என்னன்னா கடல்ல இருந்து பிரிஞ்சு தனியா உருவாகி நிற்க கூடிய அந்த ஒரு வாட்டர் பாடி salty water body ஆழம் குறைவான salty water body தான் okay so that is, that is called a lagoon a stretch of salt water separated from the sea by a low sand bank அதுதான் have you understood அண்டர்ஸ்டுட் கடல்ல இருந்து உப்பு நீர் தனியாக பிரிஞ்சு ஆழம் குறைவான நிலப்பகுதியில சேர்ந்து உருவாகி இருக்கும் ஒரு நிலப்பரப்பு நீர் பரப்பு நிலப்பரப்பு இல்ல நீர் பரப்பு ஓகே சோ என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு தடவை நம்ம இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு தடவை கூட ஜஸ்ட் ஒன்னு ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகே ஸ்ட்ரெயிட்

அதுதான் straight ரெண்டு மிகப்பெரிய பெரிய நில நீர் பரப்புகளை இணைக்கக்கூடிய ஒரு சிறிய குறுகிய நீர் பரப்பு தான் இந்த ஸ்ட்ரைட் எக்ஸாம்பிள் வந்து பாக் ஸ்ட்ரைட் பாக் ஸ்ட்ரைட் வந்து பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன்ல நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் வந்து பாக் ஸ்ட்ரைட் வெயிட் ஆல் ஷோ யூ த பிக்சர் சி திஸ் பிக்சர்மா சி திஸ் பிக்சர் இது வந்து இத நான் சொன்னேன் கல்ஃப் ஆஃப் மன்னார் இல்லையா சரி ஓகே இது இந்தியன் ஓஷன் இது வந்து பே ஆஃப் பெங்கால் இத ரெண்டையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் இது பாருங்க பார்க் பே இத ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் பார்க் ஸ்ட்ரீட் பே ஆஃப் பெங்காலையும் இந்தியன் ஓஷன் இந்தியன் ஓஷன் இதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் இத ரெண்டையும் கனெக்ட் ஒரு பிரிட்ஜிங் பாயிண்ட் மாதிரி இருக்கக்கூடியது இது இதுதான் பார்க் ஸ்ட்ரீட் இதை நீங்க பார்க்க கூடாது இது வந்து ராமநாதபுரம் பாலம் பாலம் தெரியும் இல்லை நம்ம என்ன நம்ம தமிழ்நாடையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடிய அந்த பாலம் பாலம் கட்டினாங்க ராம அந்த ராமாயணம் அதே எல்லாம் சொல்லுவாங்க இல்ல அதுதான் ஸோ இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால இணைக்கக்கூடிய நாட் பிரிக்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர் பரப்பு தான் இந்த பார்க் ஸ்ட்ரீட் இந்த ஒரு இந்த ஒரு சின்ன கேப் இருக்குல்லமா பே ஆஃப் பெங்காலையும் இந்தியன் ஓஷனையும் இந்த ஸ்மால் கேப்பை தான் நம்ம பார்க் ஸ்ட்ரெயிட்டு ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்கிறோம் அண்ட் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய அதை நேம் பண்ணியிருக்கிறது பார்க் ஸ்ட்ரெயிட் ஓகே ஸ்ட்ரெயிட்னா அப்போ என்ன அர்த்தம் என்ன ஸ்ட்ரெயிட் இஸ் அ நேரோ ஸ்ட்ரெட்ச் ஆஃப் வாட்டர் which joins டூ large water bodies ரெண்டு பெரு பெருங்கடல் பெருங்கடலில் மிகப்பெரிய நியர்பரப்புகள் ரெண்டு வாட்டர் பாடிஸ் அது வந்து ஓஷனா இருக்கணுங்கிறது மட்டும் இல்ல பெரிய வாட்டர் பாடிஸ இணைக்கக்கூடிய ஒரு குறுகிய நீர்பரப்பு அதுதான் ஸ்ட்ரெயிட் தமிழ்ல இத நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ பாக் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் வாட் ஆல் பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கேப்பன் டேஷ் கனெக்ட் பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன் யூ ஹாவ் டு ரைட் பாக் ஸ்ட்ரெயிட்

நதி நீர் வந்து நதி நீரானது உயர் பகுதியில இருந்து கீழே விழும்போது வாட்டர் ஃபால் உருவாகுது உயரமான அப்படியே ஃப்ளோ ஆகி வரும்பொழுது அப்படியே உயரமான ஒரு பெரிய ஹைட்டான பகுதியில இருந்து அப்படியே கீழே விழும்போது ஹைட்டான பகுதியில இருந்து அப்படியே கீழே விழும்போது வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகுது பிக்சர் வெரி வெல் கிவன் பேஜ் நம்பர் ஒன் செவன்டீன்ல இருக்கக்கூடிய அந்த பிக்சர் அந்த நதி தான் நதி தான் பாஞ்சு அப்படியே அந்த எண்டுக்கு வந்திருக்கு ஸோ அது ஒரு உயரமான பகுதியில இருந்து அப்படியே தண்ணி கீழே அப்படியே கொட்டுது நீர் வீழ்ச்சி ஆல்ரெடி நீங்க சீனரியில தமிழ்ல எல்லாம் நிறைய மிகு நீர் வீழ்ச்சி காட்சி நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய படிச்சிருப்பீங்க அப்படி சரி அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் வாட்டர் என்ன எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல குற்றாலம் வாட்டர் ஃபால் நான் சொன்ன மருத்துவரப்பு வாட்டர் ஃபால் நிறைய இருக்கு ஓகே சரி இந்தியால நிறைய இருக்கு ஓகே சரி சி திஸ் பிக்சர் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரித்திங் சோ Just read it. Waterfall forms when a river stream flows from great height. ஒரு river stream வந்து ஒரு நதி ஓடை வந்து ஒரு பெரிய மிகுந்த உயரத்தில் இருந்து மேற்பரப்புல இருந்து கீழே விழும்பொழுது வாட்டர் ஃபால் நீர்வீழ்ச்சி உருவாது ஓகே தானே சரி குற்றாலம் ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க சி A வாட்டர் ஃபால் குற்றாலம் வாட்டர்ஃபால்

Lakshadweep Sea, Arabian Sea, Bay of Bengal, Indian Ocean, Andaman Sea, Kavariar. Okay? So nare right, Krishna. Aru. So so many water bodies in this Jilam Ravi. So Ganga Yamuna. Have you seen all those? So வாட்டர் பாடி ஒரு வாட்டர் பாடி ஒரு வாட்டர் represent பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் மேப் கொடுத்துருக்காங்க ஓகே சரி இதுதான் நம்ம படிச்ச மேக்ஸிமம் நம்ம படித்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்ட்ரெயிட் ஓஷன் லேக் பாண்ட் ரிவர் பே வெட்லேண்ட் வெட்லேண்ட் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட் ஈ ஈரமான இடம் அந்த மாதிரி லேண்ட் சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி நிறைய இருக்கு see see the the pictures pictures if you see the pictures itself, you can understand ocean lake pond river, bay பிக்சர்ஸ் hmm? wetland okay ஸோ இது போக ஸ்மால் வாட்டர் பாடிஸ் வந்து தேன் ஓஷன்ஸ் படல் பாண்ட் லேக் இது லாஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் ஓகே லாஸ்ட் கிளாஸில் இந்த பிக்சர் அப்படியே ஜஸ்ட் வாட்டர் பாடிஸ்க்கு சம்மந்தமாக இருக்குன்றதுனால நான் அப்படியே வச்சுருந்தேன் இந்த பிக்சர் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் பிஃபோர் நான் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பிஃபோர் தேட் பேஜ் ஒன் செவன்டீனுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வாட்டர் பாடிஸ் படித்தோமா என்னென்ன வாட்டர் பாடிஸ் படித்தோம் சி ஃபர்ஸ்ட் வி ஸ்டடிட் அபவுட் ஓஷன்ஸ் இல்லையா ஓஷன்ஸ் வந்து வாஸ்ட் வாட்டர் பாடிஸ் ஒரு காண்டினென்ட் ஒரு கண்டத்தை இன்னொரு இருந்து பிரிக்கக்கூடிய உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பரந்த நில நீர் பரப்பு தான் நம்ம ஓஷன் நிலப்பரப்புன்னு எனக்கு மாறி மாறி வருது அது கவனம் நிலப்பரப்பில் நீர் பரப்பு தான் சூழ்ந்து இருக்கக்கூடியது நிலப்பரப்புன்னு சொன்னால் அது கரெக்ட் ஆனால் நான் மென்ஷன் பண்ணுறது நீர் பரப்பாக இருந்தால் அந்த நிலம்லாம் நீர்னு புரிஞ்சுக்கும் ஓகே ஓஷன் five ஓஷன்ஸ் இருக்கு so ocean vast water bodies பரந்த நீர் பரப்பை கொண்ட அதான் பெருங்கடல் ஓகே தே இது வந்து செப்பரேட் பண்ணக்கூடியது காண்டினன்ஸ் கண்டங்கள்ல ஒன்றுல இருந்து இன்னொன்று செப்பரேட் பண்ணக்கூடிய வாட்டர் பாடிஸா தான் ஓஷன்ஸ் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் சி சியும் ஓஷன் ஓஷனை கம்பேர் பண்ணும் பொழுது சிறிது ஆனா சீஸ் வந்து சீஸ் ஆர் ஆல்சோ வாஸ்ட் வாட்டர் பாடி பெரிய பரந்த நிற நிலப்பரப்பை கொண்ட சாரி பரந்த நீர் பரப்பை கொண்ட வாட்டர் பாடிஸ் தான் சீஸும் வென் கம்பேர்ட் டு ஓஷன் ஓஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் க கண்டிப்பாக கடல்னா கரை இருக்கு ஸோ த பார்ட்லி க்ளோஸ் பை லேண்ட் ஆல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் தே ஓப்பன் அப் டு ஓஷன் மறுபாகம் அல்லது மறுபகுதி வந்து ஓஷனுக்கு அப்படியே கனெக்டடாக இருக்கு ஓகே தானே ஓகே தானே அரேபியன் சி இந்தியன் ஓஷன் எக்ஸாம்பிள்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சீக்கு அரேபியன்சி ஓஷனுக்கு வந்து இந்தியன் ஓஷன் நெக்ஸ்ட் வீ லேர்ன்ட் அபவுட் riverனா என்னன்னு படிச்சோம் இல்லை ரிவர் வந்து பெரிய நீரோடைகள் மிக பரந்த அது பெரிய நீளமான நீரோடைகள் அது வந்து லேண்ட் ரெண்டு பகுதியும் லேண்டால் சூழப்பட்ட அதை செப்பரேட் பண்ணுறது மாதிரி அப்படியே ஒழுகி ஓடக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீரை நீரை கொண்ட நீர் பரப்புகள் தான் அந்த ரிவர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி எல்லா ரிவர்ஸும் தே ஒரிஜினேட் ஃப்ரம் மவுண்டன் மலைப்பகுதிகளிலிருந்து உருவாகி அல்லது தொடங்கி ஒழுகி சங்கமிக்கக்கூடியது ஓஷன்ஸ் அல்லது சீஸ் பெருங்கடலையோ கடலையோ போய் சங்கமிக்கும் ஓகே தானே ரிவர்ஸ் ஓட பிக்சர் river கங்கா காவேரி பிரம்மபுத்திரா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு லேக்ஸ் லேக்ஸ் வந்து வாட்டர் பாடி எல்லா பகுதிகள்லயும் எல்லா பகுதிகள்லயும் கரையால சூழப்பட்ட அல்லது நிலப்பகுதியால சூழப்பட்ட ஒரு நீர் பரப்பு தான் லேக் அண்ட் அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட டெப்த் வந்து கொஞ்சம் அதிகம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் இருக்கு வாட்டர் லேக்கும் இருக்கு இந்த இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒன் மார்க்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா கொள்ளேறு லேக் வந்து பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் சம்பார் லேக் வந்து சால்ட் வாட்டர் லேக் விச் இஸ் இன் ராஜஸ்தான் ஓகே தென் தான் சம்பார் லேக்கோட பிக்சர் நெக்ஸ்ட் கல்ஃப்னா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டீப் இன்லெட் இருக்கும் வளைஞ்சு தண்ணி பகுதி கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால தான் வளைகுடா ஓகே கல்ஃப் ஒன் மார்க் important, மார்க் பண்ணிக்கோங்க சி நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உட்செல்லும் கடல் நீர் உட்செல்லும் குறுகிய பகுதி அதுதான் கல்ஃப் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் கட்ச் கல்ஃப் ஆஃப் கம்பாட் கல்ஃப் ஆஃப் மன்னார்னு நிறைய இருக்கு இல்லையா சரி இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணி விரிகுடா பே பே ப்ராட் இன்லெட் ஆஃப் வாட்டர் வாட்டர் பாடி அதிகமாக இருக்கும் இஃப் யூ சீன் திஸ் பிக்சர் வாட்டர் பாடி அதிகமாக இருக்கும் அண்ட் லேண்ட் கேர்வ்ஸ் இன் சைட் அங்கே அந்த ஒரு ட்ரிப்பில் இருந்து நம்ம பார்க்கும்போது வாட்டர் பாடி தான் அதிகமாக தெரியும் land வந்து கர் உள்ள கர்வாய் இன்சைடில் கேர்வாயி small short area மாதிரி இருக்கும் okay தானே ஓகே தானே எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்கால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் யூ keep டு கீப் in ஆல்வேஸ் இன் மைண்ட் ஓகே வெரி குடா வளைகுடா வளைகுடா மீன்ஸ் கல்ஃப் வாட்டர் பாடி அது வந்து நேரோ ஸ்பேஸில் இருக்கும் பேல வந்து வாட்டர் பாடி பிக் ஸ்பேஸ்ல இருக்கும் அதான் விரிகுடா குடா அண்ட் லேப் லேண்ட் வந்து சின்னதாக கேர்வ்டினாக இருக்கும் அவ்வளவுதான் ஓகே ஓகே ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் நெக்ஸ்ட் வந்து லகூன் சால்ட் வாட்டர் கடல்ல இருந்து ஒரு உப்பு தண்ணி கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு கொஞ்சம் ஆழ கம்மியான ஏரியாவில் தனியாக ஃபார்ம் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நீர் பரப்பு அதுதான் லகூன் எக்ஸாம்பிள் புக்ல வந்து லேக் சிலிக்கா கொடுத்திருக்காங்க இது போக வந்து ப்ளூ லகூன் ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய ப்ளூ லகுன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸோ திஸ் இஸ் அ சிலிக்கா லேக் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ்

அண்டர்ஸ்ட் கிளியர் வாட்டர் நீர் வீழ்ச்சி அதை நான் தரவே வேண்டாம் ஒரு பெரிய ஹைட்ல ஹைட்டான ஏரியால இருந்து அப்படியே கீழே விழுகும்பொழுது நீர் நதி நீர் வந்து கீழே ஒழுகி விழும்பொழுது வந்து வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஆகுது எக்ஸாம்பிள் குற்றாலம் வாட்டர் ஃபால் திருப்பரப்பு என்ன வேணாம் எழுதலாம் ஓகே தானே சரி இனி பேஜ் ஒன் செவன்டின்னு எடுங்க சீக்கிரமாக முடிச்சிடலாம் சம்பார் சால்ட் லேக் இன் ராஜஸ்தான் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்லேண்ட் வாட் சால்ட் வாட்டர் லேக்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சால்ட் வாட்டர் லேக்ஸில் சம்பார் சால்ட் வாட்டர் லேக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்பார் ராஜஸ்தானில் இருக்குது இம்பார்ட்டன்ட் சம்பார் சால்ட் லேக் இஸ்இன் டேஷ் அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான் எழுத தெரியணும் ஓகே அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு உப்பு ஏரிகளுள் ஒன்று சம்பார் லேக் சம்பார் உப்பு ஏரி ஓகே ஸோ நேம் சம் வாட்டர் பாடிஸ் இன் யுவர் லொக்காலிட்டி நிறைய இருக்குது குற்றாலம் அருவி இருக்கு இல்லை குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் திருப்பரப்பு ஃபால்ஸ் வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் சிற்றாறு ஆறில் பார்த்தீங்கன்னா நதி பார்த்தீங்கன்னா சிற்றாறு இருக்குது நிறைய இருக்குது யூ கேன் ரைட் யுவர் ஓன் நான் சொன்னதும் எழுதலாம் ஓகே குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸோட பிக்சர் அப்படியே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அண்ட் இந்த மேப்பையும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க சி பார்க்கலாம் இந்தியன் ஓஷன் பே பார்க்கலாம் அந்தமேன் சி இருக்குது லக்ஷதீப் சி இருக்குது கல்ஃப் ஆஃப் மன்னர் கல்ஃப் ஆஃப் க கம்பட் கல்ஃப் ஆஃப் கட்ச் எல்லாம் இருக்குது இல்லை ஸோ நிறைய ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே ஓடுது ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகே தானே ஓகே தானே

நீர் கோளம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது நீர்கோளத்தில் எது ஆன கண்டென்ட் தண்ணி தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை அதான் வி ஆல் நீட் வாட்டர் டு கேரி அவுட் many activities in our டெய்லி லைஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கேரி அவுட் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் தண்ணீர் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஆனிமல்ஸ் அண்ட் plants ஆல்சோ நீட் வாட்டர் ஃபார் survival அது தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் செடி கொடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்பதான் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் இஃப் தேர் வேர் நோ வாட்டர் வாட்டர் சைக்கிள் இல்லை இல்ல ஸோ கிளவுட்ஸ் அண்ட் தேர் வுட் பி நோரிங் நான் கொடுத்துருக்கிறது மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் அது கம்மியாக இருக்கும் அந்த நீங்கள் அந்த பேஜ் நம்பர் ஒன் ஃபோர்டீன்ல இருக்கக்கூடிய ஒன் ஃபோர்டீன் ஐ திங்க் லெட் மீ செக் அது வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கு இதில் நான் ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் ஸ்கிப் அவுட் பண்ணி ஜஸ்ட் நான் செகண்ட் இருந்து அப்படியே கொடுத்துருக்கேன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன் வேர்பில் சாரி வேர்ப் கிராம கிராமட்டிக்கலி கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன் இதே மாதிரி எழுதி படித்தா இன்னும் ஈஸியராக படிக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் நம்ம படித்தோம் ஃபர்ஸ்ட்டு ஓஷன் படித்தோம் சி படித்தோம் ரிவர் படித்தோம் லேக் படித்தோம் பாண்டு ஸ்ட்ரீம் கல்ஃப் பே lagoon ஸ்ட்ரெயிட் waterfall எல்லாம் நம்ம படித்தோம் அப்படி தானே அப்படிதானே ஓகே ஓஷன் பெருங்கடல் சீ கடல் ரிவர் நதி அல்லது ஆறு லேக் ஏரி Pond Kulam, stream, Nirodai, Gulf, Valai Guda, Bay, Viriguda, Lagoon, Up, what is that? Uh, Upp Chandi, what is that? Oh, wait, and Tamil, I don't know correctly. Up, Upangari. okay, Upangari. straight one, uh, near Chandi, and waterfall is Nirvirchi. Okay, about this much we have already learned. ஓகே அது ஒவ்வொன்னா நோட் புக்ல அழகா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் லகுன் எழுதும் போது ஸ்ட்ரீம் பே அண்ட் இதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் எழுதும் பொழுது ஸ்பெல்லிங் எல்லாம் ப்ராப்பரா பார்த்து எழுதுங்க பேஜ் நம்பர் ஒன் பிப்டீன்ல இந்த ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் இருக்கு இல்லையா அது வந்து முடிச்சிடுங்க அது நீங்க ஹோம் ஹோம்ஒர்க் ஆன்சர் கி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீங்க விசிட் பண்ண ஒரு வாட்டர் பாடி தான் அங்க கேட்டிருக்கு அது ரிவரா இருக்கலாம் லேக்கா இருக்கலாம் வாட்டர் ஃபாலா இருக்கலாம் சீயா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஓகே நான் சொன்ன ஆல்ரெடி நமக்கு என்னென்ன வாட்டர் பாடிஸ் இருக்கு பக்கத்துலயே இல்ல நீங்க வந்து சந்திச்சது வேற எங்கேயாவது போய் பாத்துருக்கலாம் அதை பத்தி ஜஸ்ட் ஒரு ஃபோர் லைன்ஸ் எழுதுங்க அது எந்த இடம் என்ன பாத்தீங்க எந்த இடம் அப்படின்னு எழுதி ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸோ த்ரீ லைன்ஸ் எழுதிக்கோங்க ஓகே தானே ஓகே தானே தட்ஸ் இட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி அண்ட் ஸ்டடி அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இதுல ஒன் மார்க் கேட்டா எழுத தெரியணும் அப்படின்னா இந்த கிளாஸ் புரிஞ்சா மட்டும்தான் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களால ஒன் மார்க்கே அட்டன் பண்ண முடியும் அண்ட் எல்லா கொஷின் ஆன்சரையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க எல்லா எக்ஸாமும் எழுதுங்க எல்லா எக்ஸாமும் எழுதுங்க வி ஆர் ஆல்ரெடி நியரிங் ஆர் லாஸ்ட் இது நெருங்கிட்டு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு இனியாவது எக்ஸாம்ஸ் எடு எழுதுங்க ப்ராப்பராக உட்காந்து படிங்க நல்ல மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே யூ கேன் யூட்டிலைஸ் அவுட் ஆஃப் திட் அண்ட் நான் போன கிளாஸில் கொடுத்த அந்த சயின்ஸ் வீடியோ ரொம்ப கம்மி பிள்ளைங்க தான் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க ஐ ஹவ் ரிப்பீட்டெட் செவரல் டைம்ஸ் அண்ட் ஆஃப் நோ டைம் அகெய்ன் டு ரிப்பீட் அண்ட் டெல் இட் ஓகே இப் யூ எனி டவுட்ஸ் யூ கேன் ஸ்கிப் ஓவர் டு த வீடியோ அண்ட் லிசன் ஃப்ரம் த பிகினிங் rather than தட் if யூ have any வீடியோ எனி டவுட்ஸ் இன் திஸ் வீடியோ யூ கேன் ஜஸ்ட் கால் மீ அப் அண்ட் டவுட்ஸ் ஓகே தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் அண்ட் have a great டே